அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கண்டிடம் வாருங்கள் அவரிடமே கேட்போம்

அவரோடு சேர்த்து ஐ திங்க் எட்டு மாவட்ட செயல ஒன்பது மாவட்ட செயலாளர்களை என்னமோ கலைஞர் நீக்கினார் அவர்கள் வைகோவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தால் அவர்களும் நீக்கப்பட்டார்கள் சரி அதன் பிறகுதான் மதிமுக உதயமாகிறது ஐ திங்க் தொண்ணூத்தி மூன்று என்றுதான் நான் நினைக்கிறேன் தொண்ணூத்தி மூணு அல்லது தொண்ணூத்தி நாலுல மதிமுக சரி சோ வைகோவின் அரசியல் பயணம் என்பது கட் ஆஃப் டேட் அவரோட அரசியல் வாழ்க்கையில் முக்கியமான ஆண்டுகளில் ஒரு ஆண்டு வந்து எழுபத்தி ஆறு எழுபத் எழுபத்தி ஆறில் சிறைக்கு போகிறார் ஓராண்டு அது ஒரு முக்கியமான ஆண்டு ரொம்ப ஆரம்பத்துல இருந்து பார்த்தோன்னா எழுபத்தாறு எழு எண்பத்தி ஒன்பதில் அவர் கள்ளத்தோணியில் இலங்கை போய்விட்டு வந்தது தொண்ணூற்றி மூன்றில் கொலைப்பொழி சுமர்த்தப்பட்டு கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டு அதன் பிறகு அவர் மதிமுகவை ஆரம்பித்தது ஸோ இந்த மூன்று ஆண்டுகளை வந்து நீங்கள் முக்கியமான நிகழ்வுகளாக நீங்கள் பார்க்கலாம் சரி ஸோ வைகோ வந்து அதற்கு பிறகுதான் மதிமுக ஆரம்பித்த பிறகு தான் வெளியில் வருகிறார் அப்போது மத்தியில் வந்து நரசிம்மராவ் அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி ஸோ இந்த காலகட்டத்தில் தொண்ணூற்றி மூணு இறுதியில் அவர் வெளியில் வரார் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு வந்து வைகோ அவர்கள் வந்து தனியார் கட்சி நடத்தினிருக்கார் மதிமுகவில் அவர் சந்தித்த முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மக்களவைக்கும் தமிழக சட்டமன்றத்துக்கும் ஒன்றாக தேர்தல் வந்தது அப்போதான் வந்து அதிமுக விட காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்ததால் அது பிடிக்காமல் காங்கிரஸ் உடஞ்சி மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் உதயமாகி தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறாங்க மத்தியிலையும் தேவகோடா ஐ கே வருகிறது அப்ப வைகோ அவர்கள் வைகோவின் மதிமுக சிபிஎம் ஓட கூட்டணி சேர்ந்தது சரி முதல் முதலில் கூட்டணி வைத்தது வந்து சிபிஎம் ஓட வைகோத்தி மூணு எண்டில் மதிமுக ஆரம்பித்து அவர் சந்தித்த முதல் தேர்தல் மக்களவை தேர்தல் மாநிலங்களவை தேர்தல் இரண்டும் சேர்ந்து வந்த தேர்தல் அதில் மதிமுக சிபிஎம் கூட்டணி வருகிறது எல்லா இடங்களிலும் அவர்கள் தோற்று போனார்கள் புதுவை உள்ளிட்ட நாற்பது மக்களவை தொகுதிகள் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டிலும் அவர்கள் தொற்று போனார்கள் தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரியில ஒரு கூட்டணி யார் யாருன்னா அதிமுக வைகோ மதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைக்கு இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி தலைமையிலான தமிழக ராஜீவ் காங்கிரஸ் சுப்பிரமணியசாமி இப்ப பிஜேபி தலைவர் அவருடைய ஜனதா கட்சி இந்த ஐந்து கட்சி கூட்டணி தேர்தலில் நிற்கிறது ஒன்னா அவங்க வந்து அதிமுகவே பதினெட்டு சீட்டு அனுமாட்டிக்குது ஐ திங்க் அந்த கூட்டணி முப்பது முப்பத்தி ரெண்டு இடங்களை ஜெயிக்கிறாங்க வைகோ அவர்களும் வெற்றி பெறுகிறார் ஸோ தொண்ணூற்றி எட்டில் அண்ணா திமுகவோட வைகோ கூட்டணி சேர்ந்து மக்களவைக்குப் போகிறார் தொண்ணூற்றி ஒன்பது ஏப்ரல் பதினேழு ஒரு ஓட்டில் ஜெயலலிதா அந்த கவர்மெண்ட்டை கவுத்துறாங்க அதன் பிறகு திமுக பாஜக கூட்டணி வருகிறது ஆ தொண்ணூற்றி எட்டு கூட்டணியில் அண்ணா திமுக பிஜேபி மதிமுக பாமக வைகோ சுப்பிரமணியசாமி இவங்க இருக்காங்க ராஜ காங்கிரஸ் இவங்க எல்லாரும் அது ஒரு பதினாலு மாதத்தில் கவர்மெண்ட்டு கவுந்துருது தொண்ணூற்றி ஒன்பது ஏப்ரலில் கவர்மெண்ட்டு கவுருது தொண்ணூத்தொம்போது செப்டம்பரில் நடந்த தேர்தலில் என்டிஏல வந்து அப்போ வந்து திமுக பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி ராஜீவ் காங்கிரஸ் வைகோ இந்த அஞ்சு கட்சிகளுக்கு அதிலிருந்தும் வைகோ தேர்ந்தெடுக்கப்படுகிறது எம்பி ஆகிற லோக்சபா எம்பி தொண்ணூத்தி எட்டு ஏப்ரல் வரையிலும் தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி நான்கு மே வரையிலும் மக்களவை உறுப்பினராக வைகோ அவர்கள் இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி நாலுல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் பொழுது வைகோ மக்களவை உறுப்பினர் அவர் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசினார் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் பொட்டா சட்டத்தில் அன்றைய சட்டம் பொட்டா சட்டம் அந்த பொட்டா சட்டத்தில் வைகோ அவர்களை பத்தொன்பது மாதம் ஜெயலலிதா அரசு சிறையில் தள்ளியது ஜூலை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை டூ தௌசண்ட் டூ ஜூலை டு டூ தௌசண்ட் ஃபோர் பிப்ரவரி வரைக்கும் வைகோ அவர்கள் வந்து பத்தொன்பது மாதங்கள் பொட்டா சிறையில் இருந்தார் பொட்டா வழக்கில் சிறை ஐ திங்க் வேலூர் ஜெயிலில் இருந்தார் அது எதுக்கு என்ன கேஸ்னா அவர் ஐ திங்க் கன்னியாகுமரியில் எங்கேயோ பேசும்போது அவர் என்ன பேசுனாரு தடை செய்யப்பட்ட இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம் அதை சப்போர்ட் பண்ணி அவர் வைக்க என்ன சொன்னார்னா நான் நன்றாக நினைவு இருக்கிறது இங்கிலீஷில் சொன்னார் ஐ வாஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் எல்டிடி எஸ்டர்டே ஐ ஆம் எ சப்போர்ட்டர் ஆஃப் எல்டிடி டுடே ஐ வில் பி அ சப்போர்ட்டர் ஆஃப் எல்டிடி டுமாரோ நான் நேற்றைக்கும் எல்டிடி விடுதலை புலி ஆதரவாளன் இன்றைக்கும் விடுதலை புலி எல்டிடி ஆதரவாளன் நாளைக்கும் நான் எல்டிடி புலி ஆதரவாளனாக ஆதரவாளனாகத்தான் இருப்பேன் அப்படின்னு பேசினார் இந்த ஸ்பீச்சை வச்சு தான் அந்த அம்மா ஜெயலலிதா அரசு இவரை பத்தொன்பது மாதம் சிறையில் தள்ளியது பத்தொன்பது மாசத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினாலு பதினேழு பதினாறு மாதங்கள் நினைக்கிறேன் பெயிலே போடலாரு இன்ஃபேக்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி ரெண்டில் வைகோ அவர்களை கைது செய்த பிறகு அன்றைய ஜெயலலிதா அரசு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசினார்கள் என்று நம்முடைய பழநெடுமாறன் நம்முடைய இவர் சுப வீர பாண்டியன் உள்ளிட்டவங்களை எல்லாம் கைது செய்தது அவங்கெல்லாம் நான் ஐந்து மாதங்களிலோ ஆறு மாதங்களிலோ வெளியில வந்துட்டாங்க பெயில் போட்டு இவர் நான் பெயிலே போட மாட்டேன் அரசாங்கமா என்ன உடனாரு அப்புறம் கலைஞர் இவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணதால பெயில் போட்டாரு இன்ட்ரெஸ்டிங்கா என்ன நடந்ததுன்னா அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட் டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல இவரோட பெயில் வரும்பொழுது முதல் அஃபிடவிட்ல வந்து அப்போ துணை பிரதமராக இருந்தவர் உள்துறை அமைச்சராக இருந்தவர் எல் கே அத்வானி அவங்க சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனித ஏன்னா மத்திய அரசையும் பிரதிவாதியாக சேர்த்துருந்தாங்க வைகோ அப்ப அவங்க என்ன சொல்றாங்க தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்திற்கு வெறும் வாய்மொழி மூலமா ஆதரவு கொடுப்பதும் தேச விரோத செயலாகவே பொட்டாசு ஆட்டத்தில் வைகோ கைது செய்து தவறில்லைன்னு மத்திய சர்க்கார் ஓம் மினிஸ்ட்ரி வந்து ஒரு அபிடேவிட்டு தாக்கல் செய்கிறாங்க சரி உடனே மிகப்பெரிய அளவில் அது இருபத்தி நாலு கட்சி கூட்டணி ஆட்சி வாஜ்பாய் பிரிவில் அவர்கள் அதை எதிர்த்து அப்போ வந்து இந்த மற்ற கட்சிகள்லாம் அதை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தாங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸோட கட்சி அகாலி தளம் தமிழ்நாட்டில் பாமகலாம் அதை எதிர்த்தாங்க அப்போது திமுகவும் எதிர்த்து அது அஃப்கோர்ஸ் அவங்க அந்த அணியில் அப்போ வா வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நெருக்கடி வந்து அவங்க ரெண்டாவது அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்க முதல் அஃபேவிட்டை வாபஸ் வாங்கிட்டு அபிடேவிட் தாக்கல் பண்ணும்போது உள்துறை அமைச்சராக இருந்த ஒரு அத்வானி உள்துறை அமைச்சகம் தாக்கல் செய்த அபிடேவிட்ல தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்துக்கு வாய்மொழி ஆதரவு கொடுப்பது என்பது சட்டப்படி குற்றம் அல்ல அதற்காக ஒரு மீது பொட்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு இரண்டாவது அபிடேவிட் பண்ணாங்க அதற்கு பிறகுதான் வைகோ அவர்கள் விடுதலையாகி வந்தார் நான் ஏன் இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்றேன்னா அன்னைக்கு கூட திமுக இவருக்கு உதவி செய்தது இவர் ஆமா இவர் வந்து சி எப்படி உதவி செய்ததுன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு திமுக வந்து என்டிஏல வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இல்ல சரி என்டிஏல இல்ல என்டிஏல வந்து ஏடிஎம் கே பாட்டாளி மக்கள் கட்சி மதிமுக பிஜேபி தான் இருக்குது திமுக வந்து எதிர்க்கட்சியா இருக்குது அவங்க அப்ப வந்து காங்கிரஸோடையும் பயணிக்கல அவங்க அந்த சூழல்ல வந்து கலைஞரை வந்து என்ன பண்ணாரு இவர் பெயில் போட சொல்லி கலைஞரே ஒரு முறை வைகோ சிறையில போய் பார்த்தாரு வேலூர் சிறை வேலூர் சிறையில் போய் கலைஞரை பார்த்து நீ பயில் போடு அப்படின்னாரு அதன் பிறகு பெயில் போட்டு தான் வந்தாரு ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் வெளியில் வந்தார் அந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் மதிமுக வந்து திமுக கூட்டணி மெகா கூட்டணி திமுக காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு கம்யூனிஸ்டுகள் மதிமுக எல்லாரும் இருந்து புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் அவங்க ஜெயிச்சாங்க ஐ திங்க் மதிமுக அப்போ நாலு சீட்டு அனுமதி ஜெயிச்சது பட் வைகோ அவர்கள் அதில் போட்டியிடல அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வைகோ என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா திமுக விட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை உச்ச உச்சகட்டத்தில் கிட்டத்தட்ட அவர் வைக்கோவர்கள் திமுகவிடம் தான் போக போகிறார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் நம்ம முதல் நாள் வரைக்கும் கலைஞரோட பேசிக்கிறது அடுத்த நாள் காலையில் அண்ணா திமுகவுக்கு போயிட்டார் ஒரு பதினெட்டு சீட்டு அனுமதி கொடுத்தாங்க பட் அவங்க ஆறு சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது வைகோவால் ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா தொற்று கலைஞர் வந்தார் தனி மெஜாரிட்டியில் தொண்ணூத்தாறு சீட்டு தான் அவருக்கு இருந்தது ஜெயலலிதா அறுபது சீட்டு ஜெயிச்சாங்க ஏடிஎம்கே திமுக தொண்ணூற்றாறு சீட்டு பட் காங்கிரஸோட முப்பத்தாறு சீட்டு பதினெட்டு சீட்டு பாமக இவங்க வெளியிலேருந்து கொடுத்த ஆதரவால் கலைஞர் ஐந்து ஆண்டுகள் அமைச்சரவை நடத்தினா முதலமைச்சராக இருந்தார் அதனால தான் ஜெயலலிதா கடைசி வரைக்கும் மைனாரிட்டி திமுக அரசு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொன்னது காரணம் அதுதான் அந்த தோல்வி வந்து எப்படின்னா பதினெட்டு இடங்கள்ல வந்து அண்ணா திமுக கடைசி நேரத்துல வைகோ ஷிஃப்ட் ஆகி போனதால அந்த பதினெட்டு இடங்கள்ல மதிமுக உடைத்த ஓட்டுகள் தான் திமுக கூட்டணி வெற்றி பெறாமல் திமுக வெற்றி பெறாமல் போனது அந்த கான்ஸ்டுவன்சி எடுத்தீங்கன்னா அந்த பிரேக்கப் எடுத்தா அவங்களுக்கு தெரியும் அதுதான் வந்து

ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்துடுச்சு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து ரெண்டு காங்கிரஸ் ரெண்டு கம்யூனிஸ்ட் தேமுதிக சேர்த்துக்கிட்டாங்க மதிமுகவுக்கு கடைசி நேர பேச்சுவார்த்தை வரைக்கும் இழுத்து சீட் இல்லைன்னு சொன்னதில் வைகோ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வைகோவின் மதிமுக சட்டமன்ற தேர்தலே புறக்கணித்தது இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்னா வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து ஒரு தேர்தலை எப்படி புறக்கணிக்கும் இன்று வரை புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் வைகோ மதிமுகவுக்கு ஏற்பட்ட தொய்வு இருக்கு அந்த கட்சி எப்படி சொல்லுவது நாம் தேய ஆரம்பித்ததுன்னு சொல்லலாம் அது அதுல வந்து ஒரு கட் ஆஃப் டேட் நீங்க சொல்லக்கூடியது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏன்னா அவங்க தேர்தலையே போட்டிடாம புறக்கணிச்சாங்க வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தேர்தலை புறக்கணிக்க முடியும் என்ன காரணம் சொன்னார் சார் அந்த சமயத்தில் சி அவர் வந்து சொன்ன காரணம் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொரு வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி சீட்டு இல்லைன்ட்டாங்க அந்த பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்துடுச்சு கடைசி நேரத்தில் அவர் கைட்டாங்க ஸோ அது வந்து அவர் நன்றாக திட்டமிட்ட அண்ணா திமுக தன்னை கைட்டாங்கன்னு அவர் உணர்ந்தார் அவர் அவர் ஒன்றும் வலுவான காரணங்களாக ரெண்டாயிரத்தி பதி இப்போ பதினொன்றில் அந்த எலெக்ஷனில் வந்து அவர் ஏன் பாய்காட் பண்ணுறதுக்கு வலுவான காரணங்கள் எதுவும் இல்லை நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாக்கு நான் மறுபடியும் பதிவு செய்கிறேன் வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது தோக்குதோ ஜெயிக்குதோ தேர்தலை புறக்கணிக்க முடியாது அது ஏற்றுக்கொள்ள முடியாத புரிந்து கொள்ள முடியாத விஷயம் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்னுல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல நேஷனல் டெவலப் என்டி அலையன்ஸ்ல திமுக பிஜேபி இந்த ரெண்டு கட்சி தான் இருக்குது பாமக கூட ஏடிஎம் கூட போயிடுச்சு இந்த ரெண்டு கட்சி கூட்டணியாக அசம்பிளியை தேர்தலில் சந்திக்குது கலைஞர் திமுக முப்பத்தி மூணு சீட்டுமோ வாங்குறாங்க பிஜேபி நாலு சீட்டுலாம் வாங்கினாங்க இப்ப ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன் அந்த ரெண்டாயிரத்தி மூணு ஹெச்ராஜா அவர்கள் திமுக கூட்டணியில் தான் ஒரு தடவை எம்எல்ஏவாகவே ஆனார் அந்த தேர்தலில் கலைஞர் கடைசி நேரத்தில் வைகோ கைட்டினார் அந்த தேர்தலில் வைக்கோ ஆனா போட்டி போட்டார் போட்டி போட்டு எல்லா இடத்துலையும் தோத்தாங்க போட்டி போட்டாங்க ஒரு போடல அவருடைய அரசியல் வாழ்க்கையில ஏற்பட்ட முக்கியமான ஒரு சம்பவமாக நான் பார்க்கிறேன் அது எதை மனதில் வைத்து ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய கட்சி தேர்தலை புறக்கணிக்கணும்னு எனக்கு இன்று வரையில் புரிந்து கொள்ள முடியல பட் அந்த தவறை அவர் செய்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதன் பிறகு பதினாலுல வந்து மோடியோட போய் பிஜேபி ஆதரிச்சு சேர்ந்து தோத்து போனரு தமிழ்நாட்டுல முத முதல்ல மோடி கிட்ட போய் சேர்ந்து பிஜேபியில சேர்ந்த கட்சி மதிமுக முதல்ல வெளியில் வந்த கட்சியும் அதுதான் ஏன்னா மோடி அவர்கள் பதவியேற்புக்கு ராஜபக்ஷ பொழுது அதை இவர் அப்செக்ட் பண்ணாரு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு அதுக்கப்புறம் வெளியில வந்தாரு அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல அவரால் ஸோ அவருக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து அவர் எம்பி ஆனது என்பது வந்து நான் அறிந்த வரையில அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த கட்சி வந்து ஒரு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிஸ் சிறுத்து சிறுத்து இன்றைக்கு ஒரு சிறிய அமைப்பாகத்தான் இருக்கிறது ஆரம்ப காலங்களில் அவருடன் இருந்த பெரிய தலைவர்கள் யாருமே என்று அவருடன் இல்லை சரி கணேசமூர்த்தி எம்பி ஈரோடு எம்பி இருக்காரு அவரை தவிர வேற யாரு இன்னைக்கு மல்லை சத்யா இதை தவிர வைகோடு அனைவரும் அவரை விட்டு வெளியேறிவிட்டார்கள்